குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ட்ரைபிள் இஷ்யூஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் ஹுமன் எம்பவர்மெண்ட் பார்த்துருக்குறோம். ஹுமன் எம்பவர்மெண்ட் ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அதில் ஒரு கொஸ்டின் ஆக்சுவலாக கொடுத்துக்க சொல்லியிருந்தேன் பட் உங்களுக்கு வரலன்னு நினைக்கிறேன். நான் செப்பரேட்டாக மெசேஜ் கொடுக்குறேன். யாருக்கு வரலோ எனக்கு கொஞ்சம் மெசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா நான் அந்த கொஸ்டின் அனுப்புகிறேன். நான் சொன்ன ஸ்பிடிஎஃபும் கனெக்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெண்டையுமே நான் மோஸ்ட்லி கலெக்ட் பண்ண பார்க்குறேன். அப்போது ஹுமன் எம்பவர்மெண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலோ இல்லை சார் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது புரியல அப்படின்னாலும் எனக்கு மெசேஜ் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா அந்த சோஷியல் எக்கனாமிக் இஷ்யூஸுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் பை சைட் ப்ரிலிம்ஸ் போயிட்டு இருக்கும் சரிங்களா. பட் இந்த இந்த பீரியடில் இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் மெயின்ஸே எடுத்துகிட்டு போனால் தான் ரெண்டையும் சேர்த்து உங்களால் கொண்டு போக முடியும். அதனால தான் நான் முதல்ல பாவர்ட்டி முடித்தேன், ஹுமன் எம்பவர்மெண்ட் முடித்தேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்து முடிச்சுட்டு இருந்தேன். ஸோ நீ பாவர்ட்டி ட்ரைபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸோ இப்போது எக்ஸாம் டேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூன் 27 சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கப்போ செப்டம்பர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இன்றைக்கி டேட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் பாதி முடிஞ்சு போச்சு. ஸோ எக்ஸாக்டாக என்ன உங்களுக்கு ஒரு 10 மாதம் தான் இருக்குது, 10 மாதம் தான் இருக்குது ப்ரிலிம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா. ஸோ அப்போ அந்த 10 மாதம் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நீங்கள் ஆப்ஷனலும் படிக்கணும், மெயின்ஸும் படிக்கணும். ஸோ அஸ் வெல் அஸ் இங்கே ப்ரிலிம்ஸும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இங்கே நீங்கள் ரொம்ப ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல காம்ப்ளீட் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப 10 மாதம் இருக்குது, வேகமாக படிக்கணும், நிறையா இருக்குது அப்படின்னா காம்ப்ளீட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய மெயின் விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ NCERT கொஞ்சம் பேசிக் லெவலில் இருந்து படிங்க. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக ரொம்ப ஃபேக்டாக மனப்பணம் பண்ண வேண்டாம் சரிங்களா. முதல்ல வந்து இப்போ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஏன் நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க, அப்படி கொண்டு வந்ததால் பாசிட்டிவ்ஸ் என்ன இருக்குது, நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குது. ஸோ பிரசிடென்ஷியல் கொண்டு வந்திருந்தால் பாசிட்டிவ் என்ன இருக்குது, நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குது. ஸோ கேபினெட் ஏன் நம்ம வைக்கணும். ஸோ ஆக்சுவலாக பார்லிமெண்ட்டு பிரசிடென்ஷியல் ஃபார்மோட நம்ம செமி பார்லிமெண்ட்ரி மாதிரி ஒரு கவுண்டிங்கில் இருப்போம். ஸோ பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேட்டகரி என்ன, ஸோ அது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அப்போது இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஸோ ரெஸ்பான்சிபிள் டு தி பீப்புள் அப்படிங்கிற மாதிரியும் ரெஸ்பான்சிபிள் டு த லோக்சபா அப்படிங்கிற மாதிரியும். ஸோ அப்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வார்த்தைகளை நீங்கள் போய் மனப்பாடம் பண்ணி படிச்சிங்க NCERT அப்படி ரொம்ப மனப்பாடம் பண்ணி அப்படின்னா புரியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேசஸ் நீங்கள் படிச்சிக்கும் போது உங்களுக்கு வந்து கேஸ் பண்ணாத பாரதி கேஸ் பார்த்திங்கன்னா 1973 பற்றி உங்களுக்கு பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ கேஸ் பண்ணாத பாரதி கேஸ் ஏன் வருது சரிங்களா. அப்போது ப்ராப்பர்ட்டி ரைட் டு ப்ராப்பர்ட்டியை நம்ம 300 acres நம்ம மாற்றுறோம். ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம பேசுகிறோம், ப்ராப்பர்ட்டி பற்றி பேசுகிறோம். ஸோ அப்போது அந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூ முன்னாடி ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக 72-71 பார்த்தீங்கன்னா ப்ரிவி பர்ஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். இந்த ஜமீன்தார்கிட்ட இருக்க லேண்ட் ஆஃப்லாம் பிடுங்கி அவங்கவுங்க இதுக்கு பிரித்து கொடுக்குறது, அந்த மக்களுக்கு பிரித்து கொடுக்குறது அப்படிங்கிறது தான் ப்ரிவி பர்ஸ் அப்படின்னு. ஸோ அதை அவார்ஸ் அது அப்படி கூட சொல்லக்கூடாது. ப்ரிவி பர்ஸ்னு எப்படின்னு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நம்மகிட்ட நிறைய ராஜாஸ் இருந்திருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து தான் சைன் பண்ணி ஓகே நான் இந்தியா கூட யூனிட்டட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கிற அந்த குரூப் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உங்களோட யூனிட்டடாக ஆகிக்கிறேன், என் மக்கள் நான் வந்து ஜமீன்தாராக இருந்திருக்கிறேன், என் மக்கள் உங்களோட சேர்ந்துப்பாங்க, பட் நீங்கள் எனக்கு பென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. கவர்மெண்ட்டும் உங்களுக்கு ரொட்டீனாக பென்ஷன் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவருக்கும் அவருடைய ஃபேமிலி சொந்ததுக்கும் பென்ஷன் கொடுத்துட்டே இருக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் ப்ரீவி பாஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அதை 1970 பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரீவி பாஸை வந்து தூக்குறாங்க, ப்ரீவி பாஸை எடுக்கிறதுல. ஸோ அது அவருடைய ப்ராப்பர்ட்டி மேலே தானே பேசுவாங்க, ஜமீன்தார் ஜமீன்தாருங்கிறது அவருடைய நிலத்தை தான் அர்ப்பிச்சு கொடுக்குறாங்க. ஸோ ஏன் ப்ராப்பர்ட்டி மேலே எப்படி கை வைக்கலாம் அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறத ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்து உங்களுக்கு கொண்டு போய் உங்களுக்கு லீகல் ரைட்டாக மாற்றுறாங்க 300A வந்து. ஸோ இதை தான் வந்து கடுப்பாகி ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிற பிரச்சனையை கொண்டு வர ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஐயோ கேஸ் வந்த பாதி கேஸ் மனப்படம் பண்ணணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்போ கேஸ் வந்த பாதி கேஸுக்கு பேக்ரவுண்ட் இருந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் கெஸ்ட் பண்ணணும். அப்போ இந்திரா காந்தி கவர்மெண்ட் பீரியட் இருந்தது. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் படிச்சிங்க இண்டிபெண்டன்ஸ் ஆக்சுவலாக 12th NCERT நினைக்கிறேன், பொலிட்டிக்கல் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பாலிடிக்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ன்றது நினைக்கிறேன். ஸோ நல்ல NCERT உங்களுக்கு வந்து. ஸோ ஏன் வந்து நீங்கள் நீங்கள் ஆக்சுவலாக படிச்சிருப்பீங்க, முதல்ல உங்களுடைய பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க, ஸ்டேட்டை வந்து குஜராத்தை இப்போ பாம்பே வந்து குஜராத் மகாராஷ்டிரான்னு பிரிக்கிறது படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ மத்திய பிரதேஷ் பிரிக்கிறது படிச்சிருப்பீங்க, மேலே ஹரியானா பிரிச்சதை படிச்சிருப்பீங்க, நாகாலாந்து பிரிச்சிருப்பாங்க 63 அதை படிச்சிருப்பீங்க, சிக்கிம் பிரிச்சிருப்பாங்க. ஸோ கோவா லாஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். ஸோ லிங்குவிஸ்டிக் ஆஸ்பெக்டால் ஏன் இதை பிரிக்கிறாங்க, எக்கனாமிக் பிரச்சனையா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பேக்ரவுண்டாக நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா தான் அந்த ஹிஸ்ட்ரி உங்களால் மனப்பணம் பண்ணாமல் ஓகே அப்போ ஆடுற உங்களுக்கு தெரியும் ஓகே அப்போ அந்த கவர்மெண்ட்டில் யார் இருந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது படிக்கும்போது தயவு செஞ்சு பாலிட்டியாக இருந்தாலும் சரி மனப்பணம் பண்ணாதீங்க. அப்போ ஒரு கேஸுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுங்க சரிங்களா. ஸோ அதனால் NCERT நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள், ரொம்ப 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 கிளியர் பண்ணி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சரிங்களா பர்டிகுலர்லி. பட் எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா ஹவு டு ஹேண்டில் த கொஸ்டின், இப்போ கொஸ்டின் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்க மாட்டான் சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஃபேக்டெல்லாம் கேட்குறதுக்கிற கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப கம்மி தான். இப்போ 10% தான் ஃபேக்டாக இருக்கும், 100 15 கொஸ்டின் ஃபேக்டாக இருக்கலாம்.
பட் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் எல்லாமே கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ எப்படி கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து நீங்கள் போய் இப்போ பிரசிடென்சியல் சிஸ்டமுக்கு ரெண்டு கவர்மெண்ட் சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்பேன் சொல்ல போகிறதுங்களா. ஸோ அப்போது உங்களுக்கு அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே அதை உங்களால் போட முடிகிற மாதிரி தான். ஸோ ஒரு பேசிக் பாலிடிக்ஸ் பேசிக்காக இருக்கிற பாலிட்டி பற்றியும் பேசிக் எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக படிக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது சொல்ல போகிறதுங்களா. ஸோ அதனால் என்சிஆர்டி சார் நிறைய என்சிஆர்டி சார் தரோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ 2-3 times நீங்கள் என்சிஆர்டி படிச்சுக்கிட்டே வாங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அது மெயின்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ போனதும் நான் சொன்ன மாதிரி எப்படி எழுதுறோங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் நீங்கள் எனக்கு நீங்கள் திருப்பி இந்த தடவை நீங்கள் அனுப்பும்போது கொஞ்சம் அந்த ஆஸ்பெக்டில் பல வீடியோ இருந்ததுனால் பார்த்துக்கோங்க. சார் இப்படி சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ண சொல்லியிருக்காரு, ஒரு ஃபேக்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு, நரேட்டிவ்ஸை குறைக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் வீடியோ கொடுத்தீங்கன்னா ஸோ நான் கொஞ்சம் கமெண்ட் கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் சொல்ல கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ இன்னும் பழைய இதுக்கே நான் வந்து நிறைய கமெண்ட் கொடுக்கல, பிகாஸ் ஆஃப் எனக்கு இன்னும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு, எனக்கு அக்டோபர் 4 கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி டேட் போயிட்டு இருக்கிறதால. ஸோ ரொம்ப ஷார்ட் பீரியட் இருக்கிறதால டக்கு டக்குன்னு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே சைட் பை சைட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் தாமதமாக இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் எனக்கு நீங்கள் பட்டனா என்ன நீங்கள் எதிர்பார்க்காம நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தான் நான் கமெண்ட் கொடுத்துட்டே இருக்க முடியும் சரிங்க. நீங்கள் ரெண்டு முடிந்து கொடுத்துட்டே இருக்கேன் நான், அந்த டைமில் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவேன் மொத்தமாக சரி அப்படிங்களா. ஸோ இப்போ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது முதல்ல பாவர்ட்டி முடித்தோம், அப்புறம் வந்து உமன் எம்பவர்மெண்ட் முடித்தோம், நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் நிறைய இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ட்ரைபல் இஷ்யூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ட்ரைபல் இஷ்யூஸ் அப்படின்னா என்ன சார், இப்போ ட்ரைபல் இஷ்யூஸ் இப்போ ட்ரைபிள்ஸ் அப்படிங்கிறதுக்கு 2-3 கேட்டகிரிலாம் இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா. இப்போது ட்ரைப்ஸ், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் சரிங்களா, ட்ரைப்ஸ் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அப்புறம் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபிள்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த மூணுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ ட்ரைப்ஸ் எடுத்துகிட்டீங்க அப்படின்னு, அப்புறம் சோசியோ அண்ட் கல்ச்சுரல் ஆஸ்பெக்டில் இருக்கிற ஒரு குரூப் பார்த்திங்கன்னா ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுங்க. சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ஆஸ்பெக்டில் இருக்கிறது ட்ரைப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து படிக்கவே தெரியாது, சுத்தமாக தெரியாது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அஃபிஷியல் லாங்குவேஜ் கேட்டகிரிலாம் தெரியாது அவங்களுக்கு வந்து. ஸோ இப்போ மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் உள்ள சொல்ல போகிறதுங்களா, வேறு இன்னும் ஹண்டிங் கேதரிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க, இன்னும் ஹண்டிங் பண்ணுறது அவங்களோட வேலையாகவே இருக்கும். ஃப்ரூட்ஸ் இருக்கிறது சாம்பிளிங் கூட அவங்களோட வேலை, இதுதான் அவங்களுடைய ஒர்க் ருட்டீன் ஒர்க்காக இருக்கும். ஸோ இது ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது சோசியல் அண்ட் கல்ச்சுரல். இன்னும் பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்து அந்த டாண்ட்ரிசம் சொல்லுவாங்க. ஸோ இந்த டாண்ட்ரிசம் ஃபாலோ பண்ணுறது, ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸ் அடிக்கிறது. ஸோ அங்கேருந்து அடுத்த ஆஸ்பெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெட்யூல்குள்ள அதை எப்படி பார்த்திங்க அப்படின்னா, இப்போது சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் இருக்கிற ட்ரைப்ஸ் அது எப்படி சார் அப்படின்னா, சார் ரிசர்வேஷன் கேட்டகரிஸில் இருக்கிறது. இப்போ எஸ்டின் நம்ம ஊருக்குள்ள இப்போ எஜுகேஷன் வரைக்கும் வந்துட்டாங்க பார்த்தீங்களா, எஸ்டிஸ் பார்த்துக்காங்க, அதுக்கு வந்து செப்பரேட் கமிஷன் வச்சிருக்காங்க, உள்ளே வந்துட்டாங்கல்ல, இவங்க வந்து ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். இப்போது கோண்டா கோடிலாம் நிறைய ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க, கோயம்புத்தூர் பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க, அவங்களால பார்க்க கூட முடியாது. பட் இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸுங்கிறத கொஞ்சம் பாலிடிக்ஸ்குள்ளே இன்வால்மெண்ட் மாதிரி வந்துருவாங்க. ஸோ அவங்க கல்ச்சுரல்ஸ் மட்டும்தான், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளோக் டான்ஸ் இருக்கும். இந்த ட்ரைப்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறையா ஃப்ளோக் டான்ஸ் ஆடுவாங்க, அவங்க அவங்களுக்குள்ள ஃபங்க்ஷன் நடத்துறது. இந்த நீங்கள் கூட ஒரு சில ஒரு படம் கூட நினைக்கிறேன், சூரியன் நினைக்கிறேன், சூரியன் படத்தில் கவுண்டவுன் கூட பண்ணுவார்ல, ஆ இங்கே பூஸ் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரைப்ஸ், பியூரா ட்ரைப்ஸ் அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா. பட் கொஞ்சம் வெளியே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாலிடிக்ஸ்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது ஷெட்யூல் ட்ரைப். ஸோ முதல்ல இருக்கிறது வெறும் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட், கல்ச்சுரலாக இருப்பாங்க அவங்க வந்து, அவங்களுடைய நேச்சர் மாற முடியாது. பட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்ங்கிறவங்க நேச்சர் மாறி பாலிடிக்ஸ்குள்ளே வருவாங்க, சோசியல் அண்டு பாலிடிக்ஸ்குள்ளே வரவங்க தான் அடுத்தது. ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரைப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வேறு டிஸ்டிங், அவங்களுக்கு ஒரு 4 கேட்டகரி இருக்குது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேணால் எழுதிக்கோங்க, அதாவது எப்படின்னா பர்டிகுலரி வல்னரபிள் ட்ரைபிள் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன சார் கேட்டகரி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 75 குரூப்ஸ் இருக்காங்க, ட்ரைபிள்ஸ் குரூப் மட்டும் பர்டிகுலர் குரூப்பாக இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும், இன்னும் தெரியாமல் ஊருக்குள்ள நிறைய ட்ரைப்ஸ் இருப்பாங்க, பட் தெரிஞ்ச வரைக்கும் 75 குரூப் இருக்கிறாங்க. அதிகமாக ஒடிசாவில் தான் இருக்கிறாங்க சரிங்களா, அதிகமான ட்ரைப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒடிசாவில் இருக்கிறாங்க. பட் நான் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ எங்கே சார் ட்ரைப்ஸ் குரூப் அதிகமாக இருக்குன்னா, அந்த சென்ட்ரல் இந்தியா இருக்கும் பாருங்களா, ஸோ அந்த பெல்ட்டில் தான் அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்டில் இருக்கிறாங்க. சரி சார், இப்போ சென்ட்ரல் இந்தியாவில் நீங்கள் நான் சொல்ல ஒரு 9 ஸ்டேட் ரொம்ப மேஜரான ட்ரைப்ஸ் இருக்கிற ஸ்டேட்டாக டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒடிசா எழுதிக்கோங்க, ஒடிசா, மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், ஆந்திரா, சத்தீஸ்கர், ஜார்கண்ட், ஆந்திரா, சத்தீஸ்கர், ஜார்கண்ட், வெஸ்ட் பெங்கால் சொல்லப்படுதுங்களா. ஸோ திருப்பி முதல்ல சொல்கிறேன், ஒடிசா, ஆந்திரா, இப்படியே வந்துடும், ஒடிசா, அதுக்கு மேலே வெஸ்ட் பெங்கால், அதுக்கு கீழே ஆந்திரா, அதுக்கு சைடில் ஜார்கண்ட், அதுக்கு சைடில் மத்திய பிரதேஷ், அதுக்கு கீழே மகாராஷ்டிரா, இந்த பக்கம் முடியல குஜராத், அதுக்கு மேலே ராஜஸ்தான் சரிங்களா. இந்த 8 ஸ்டேட் இருக்குல்ல,
இந்த எட்டு எட்டு ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக ட்ரைபிள் இருக்கிற ஒரு அதிகமான ட்ரைப்ஸ் இருக்கிற ஒரு ஏரியா தான் பார்த்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நார்த் ஈஸ்ட் அசாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிற ஒரு ஏரியாவை சொல்லுவாங்க. ஸோ இங்கே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரைப்ஸ் இருக்கிறாங்கல்ல, ஸோ இவங்களுக்கு இந்த இதில் வந்து நான் சொன்னேன் ட்ரைப்ஸ்னா ஒரு கேட்டகரி சொன்னேன், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்னு ஒரு கேட்டகரி சொன்னேன். இப்போ அந்த பர்டிகுலர் வல்னரபிள் குரூப்ஸ்க்கு எப்படி சார் டிக்ளேர் பண்ணுறாங்க, இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் குரூப்ஸ் அப்படிங்கிறவங்கள இந்த ட்ரைப்ஸ் இருக்கிற கம்யூனிட்டி எப்படி சார் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1918 நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைப்ஸ் குரூப் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன் இங்கே நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா ப்ரீ அக்ரிகல்ச்சர் லெவல் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் சார் ப்ரீ அக்ரிகல்ச்சர் லெவல் டெக்னாலஜி ஃபஸ்ட் ப்ரீ அக்ரி லெவல் டெக்னாலஜி ஃப்ரீ அக்லி லெவல் டெக்னாலஜி அதானே சார். ஃப்ரீ அக்லி அக்ரி லெவல் டெக்னாலஜி அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், விவசாயம் பண்ணுறதுக்கு கல் வம்பட்டி வச்சுருக்கிறோம். நான் சொல்கிறது இப்போ வெறும் நம்ம வந்து வெறும் டிராக்டர்லாம் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ அது பிரச்சனை இல்லை, டிராக்டர் வச்சு ஓட்டுறோம், மிஷின்லாம் வந்துருச்சு, கல் எடுக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு, நட்டுறதுக்கு மிஷின் வந்துருச்சு. ஸோ நிறையா இரிகேஷன் ப்ராஜெக்ட்லாம் நிறையா டெக்னாலஜி கொண்டு வந்துட்டோம். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நேரம் கல் வச்சு தோண்டுவாங்க சரிங்களா, குச்சி வச்சு தோண்டுவாங்க, குச்சி வச்சு அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி வந்து பின்னாடி போகிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேட்டகரியா இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அண்ட் டிக்ளைன் ஆஃப் பாப்புலேஷன். அவங்க பாப்புலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டு வரணும், இல்லை ஒரு இடத்துல தேக்கமாக நிற்கணும். ஸோ ஆக்சுவலாக கூட கூடவும் கூடாமல் ஒரு இடத்துல தேக்கமாக நிற்கிறதோ இல்லைன்னா குறைஞ்சிக்கிட்டே வரதோ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அவ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கம்யூனிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டகரியும் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரீம்ஸ் குரூப் தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா தமிழ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழ்நாட்டுக்கு சொல்கிறேன். ஸோ எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில கலர் கம்யூனிட்டி அப்படின்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் பர்டிகுலர் வல்னரபிள் குரூப்பில் இருந்தவங்க, பட் இப்போ மாதிரி டிஎன்சின்னு சொல்லுவாங்க, நொமாடிக் ட்ரைப்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ டிஎன்சின்னு வந்து பார்த்தீங்களா நொமாடிக் ட்ரைப்ஸ். ஸோ அந்த நொமாடிக் ட்ரைப்ஸ்ங்கிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கலர் கம்யூனிட்டி அப்படிம்பாங்க. ஸோ அவங்களோட வேலைன்றது மோஸ்ட்லி திருடுறது தான். ஸோ மோஸ்ட்லி அவங்களுக்கு தெரியாது அப்படிம்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒரு பர்டிகுலர் ட்ரைப் கூட தான் முன்னே இப்போ மாறிட்டாங்க அவங்க வந்து. இப்போ அதாவது அவங்க வந்து நொமாடிக் ட்ரைப்ஸ் அப்படிங்கிறாங்க சரிங்களா. செமி நொமாடிக் நொமாடிக் ட்ரைப்ஸ்னு நிறைய கேட்டகரி இருக்குது, அவங்களும் இதுக்குள்ள தான் வருவாங்க சரிங்களா. அவங்களும் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைப்ஸ் கூட தான் வருவாங்க சார். மூணாவது சார் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா லோ லிட்ரஸி ரேட். லோ லிட்ரஸி ரேட் சுத்தமாக தெரியாது, படிக்கவே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஸோ அவங்களுக்கு வேலை என்னென்னா போக ஏதாவது ஒன்று பார்க்க செய்ய ஒன்றுமே வந்த அந்த 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 எஜுகேஷனுங்கிற அவேர்னஸே இருக்குது டோட்டலாக சொல்ல போகிறதுங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா லோ லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்ல போகிறதுங்களா. ஓகே அடுத்து சப்சிஸ்டன்ஸ் லெவல் ஆஃப் எக்கனாமி. சப்சிஸ்டன்ஸ் லெவல் ஆஃப் எக்கனாமி. ஸோ அப்போது நார்மலாக அவங்களுக்கு நீ இப்போ ஃபர்ஸ்ட்டு அவங்களோட வேலையை என்ன இருக்கு பாருங்க, ஹண்டிங் பண்ணுறது, கேதரிங் பண்ணுறது, இந்த ஜூம் கல்டிவேஷன் அப்படிம்பாங்க. அதான் சார் ஜூம் கல்டிவேஷன் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஷிஃப்டிங் கல்டிவேஷன் சொல்லுவாங்க இல்லைன்னா ஜூம் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. அதான் சார் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ஜூம் கல்டிவேஷன் பார்த்திங்க அப்படின்னா இப்போது இங்கே ஒரு விவசாய நிலம் இருக்குன்னு வைங்க. ஸோ இந்த விவசாய நிலம் இன்றைக்கி நம்ம வந்து விளைய வச்சோம், விளைய வச்ச உடனே அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அரிசி போடுறோம்னு வைக்கலாம், நெல் போட்டிருக்கோம், நெல் வளருது, அரிசி எடுத்துடுறோம், வளர்ந்துருது, ஓகே ஒரு மூணு மாதம் ஆகுதுன்னு வைங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல அதை அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க, பண்ணி முடித்த உடனே அதை அப்படியே கொளுத்தி விட்டுருவாங்க. அந்த அரிசி எடுத்த உடனே அதை அப்படியே கொளுத்தி விட்டு அப்படியே வேறு இடத்துக்கு போயிடுவாங்க சரிங்களா. இந்த இடத்த அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, இப்போ வேறு இடத்துக்கு அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அவங்க இப்போ இப்போ இதே இந்த இதுதான் ஜூம் ஜூம் கல்டிவேஷன். அவங்களோட அவங்கள்ட்ட இடம் மாதிரி இடம் போயிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல விளைய வச்சு தங்குவாங்க, விளைய வைப்பாங்க, விளைய வச்சு அந்த இடத்த கொளுத்தி விட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அது பிறகு ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இல்லை ஜூம் கல்டிவேஷன் அப்படிங்கிறது சொல்லுங்களா. வேறு இடத்துல போய் இதே மாதிரி தோண்டுவாங்க, விளைய வைப்பாங்க, அங்கேயும் எடுப்பாங்க, திருப்பி கொளுத்தி விட்டு அந்த இடத்துல போய் கொளுத்தி விட்டு போயிடுவாங்க சொல்லுங்களா. ஆனால் இதையே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஞ்சாபில் வந்து ஒரு ரொட்டீனாக பண்ண, அதனால பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டெல்லியெலாம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பொல்யூஷனுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னா சச்ச டைப் ஆஃப் வந்து ஜூம் கல்டிவேஷன் பஞ்சாபில் நடக்கிறதால அப்படின்னா நிறைய கேள்விகள் வந்திருக்கு சார். அதான் சார் ஜூம் கல்டிவேஷனால் எப்படி சார் நடக்கும் அப்படின்னு திடீர்னு நிறைய கேள்வி கேட்பீங்க. பட் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் என்னன்னா, இப்போ நீங்கள் ஜூம் கல்டிவேஷன் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து செடி நட்டுறீங்க அப்படின்னா நட்டுறதுக்கு ஒரு ஆளுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு 5 ரூபா சம்பளம் கொடுத்து நட்ட வைப்பீங்க. அதே மாதிரி களை எடுக்கணுமா ஊடால, நீங்கள் களை எடுக்கிறதுக்கும் சம்பளம் கொடுக்கணும் வைக்கணும், கடைசி கருதுறதுக்கும் சம்பளம் கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ பேடிலாம் விளை வைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மொதல் விஷயமா இப்போ கொளுத்தி விட்டுருக்காங்க வைங்க, இந்த வருஷம் நான் கொளுத்தி விட்டுருக்குன்னு வைங்க, ஒரு ரெண்டு அக்ரிகல்ச்சர் கொளுத்தி விட்டுருக்கேன் அப்படின்னா அதோட நீங்கள் உழவடிக்கிறீங்க, அதாவது இது பண்ணுவாங்க தோண்டுவாங்கல்ல டிராக்டர் வச்சு தோன்றீங்க அப்படின்னா
அதில் வந்து இப்போ ஆல்ரெடி பொட்டாஷ் இருக்குமா உங்களுக்கு, ஆக்சுவலாக கொளுத்தி விட்டு ஆஷ் இருக்குல்ல, அந்த ஆஷ் பொட்டாஷ் இருக்குல்ல, அந்த பொட்டாஷ் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மண்ணில் கலந்து அது ஒரு உங்களுக்கு உரமாக வர ஆரம்பிக்கும் சொல்ல புரியுதுங்களா. அப்போ உரம் தேவையில்லை, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லிட்டு உரத்துக்காக அப்படியே கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது இப்போ நீங்கள் உரம் போட்டோம், தண்ணி விட்டுட்டோம், விளைய வச்சுட்டோம், கடைசி கரு இருக்கிறதுக்கும் சரி டிராக்டர் வேணும் கரெக்டுங்களா. நீங்கள் கடைசியாக அதை மொத்தமாக உலவடிச்சிருக்கிறதுக்கு டிராக்டர் தேவைப்படும், திருப்பி டிராக்டர் தேவைப்படும், கஷ்டமாக இருக்கிறதால இப்போ கொளுத்தி விட்டோம்னு வைங்க, ரெண்டு பேரோட செலவு மிச்சமா, அதுவே எரிஞ்சு என்ன ஆகும், சாம்பலாக விழுந்துடும். நீங்கள் எல்லாத்தையும் அறுக்கணுங்களாலும் அவசியம் கிடையாது, எழுதி அதுவே சாம்பல் நீங்கள் மேட்டாப்பில் பிடிக்க போட மட்டும் போதும், அப்படி நீங்கள் கொளுத்தி விட்டீங்கன்னா அதுவே சாம்பலாம். ஸோ அப்போ வெளியில் ஆள் மிச்சம், டிராக்டர் செலவு மிச்சம், டெக்னாலஜி மிச்சம். ஆனால் இது என்ன ஆகுதுனா இப்படி கொளுத்தி விட்றதால மேலே உங்களுக்கு புகை அதிகமாக போகிறதால, அது அப்படி டெல்லி பக்கத்தில் இருக்கிறதால அந்த மான்சூன் கிளைமேட் பிரச்சனையால் டெல்லி ரொம்ப பொல்யூட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஒரு சைஸ் சைடில் நம்ம என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படிங்கிறத கிளாரிஃபிகேஷன் அவங்களுக்கு எப்படி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, முதல்ல ப்ரீ லெவல் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி யூஸ் பண்ணிடுவோம் சரிங்களா. ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கட் அண்ட் டிக்ளைன் பாப்புலேஷன், ஒன்று தேக்கமாக இருக்கணும் இல்லைன்னா டிக்ளைன் ஆகிட்டே இருக்கணும் உங்களுடைய பாப்புலேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா லோ லிட்ரஸி ரேட், அதாவது சுத்தமாக படிக்கவே தெரிஞ்சிடக்கூடாது அவங்களுக்கு, வந்து படிக்கவே தெரிஞ்சிருக்கூடாது இல்லை படிக்க தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு வந்து, மோஸ்ட்லி மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா படிக்க தெரிஞ்சிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாரும் ஹிந்தியில் ஒரு படம் இருக்குது, நான் சொல்கிறேன் அந்த படத்தை வேணால் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நியூட்டன் அப்படின்னு ஒரு படம் இருக்குது, ஆக்சுவலாக அமேசான் ப்ரைமில் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைனா நீங்கள் ஏதாவது கிடச்சதுன்னா கூட டவுன்லோட் பண்ணி பாருங்கள், நியூட்டன் அப்படின்னு ஒரு படம் இருக்கும். ஸோ அது வந்து இந்த ட்ரைபல் ஏரியாஸில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அதான் கதை அவங்களுக்கு, வந்து ட்ரைபல் ஏரியாவில் எலெக்ஷன் எப்படி அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒன்று. பட் நம்ம எப்படி நேர்மை இருக்கிறாங்க, அவர் எப்படி நேர்மையால் என்ன பண்ணுறாரு, அவர் நேர்மையாக என்ன செய்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்போ எத்திக்கல் கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ அந்த வேலை எப்படி GS4 கூட நமக்கு வரும், அது ஒன்று. பட் ஆனால் அவங்களுடைய பாப்புலேஷன் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அந்த ட்ரைபல் குரூப்பு யார் அவங்க ஆட்டி படைக்கிறாங்க, என்ன நடக்குது, ஆக்சுவலாக அவங்களுடைய இஷ்யூ என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, நான் ஆக்சுவலாக ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி பார்த்தேன் அந்த படம், ஞாபகம் இல்லை. பட் சூப்பர் படம், நல்லா இருக்கும், இந்த எலெக்ஷன் பிரச்சனை தான் இருக்கும் சரிங்களா. நியூட்டன் சொல்லிட்டு பாருங்க, நல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த படத்தை பார்த்துருங்க. ஸோ இந்த இடத்துல அதான் சொல்றேன், ரெண்டு மூணாவது பத்தி லோ இன்ட்ரெஸ்டிங் அதான். ஸோ இந்த படத்தை படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எலெக்ஷனா என்னன்னே தெரியாது, சொல்ல அவங்களுக்கு எலெக்ஷனா என்னன்னே தெரியாது, அப்படி ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்னன்னே தெரியாது, யார் வந்து ஜெயிப்பு, யார் நிற்கிறது, யார் ஏன் என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது சொல்ல போகிறதுங்களா. நம்ம அதனால தான் போஸ்ட் பாஸ் சிஸ்டம் பண்ணி வச்சுக்கிறதால தான் அங்கே நார்த் ஈஸ்ட் இந்த ட்ரைபல் குரூப் கமிட்டிலாம் ஒரு பக்கம் நல்லா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருனே தெரியாது, பட் ஓட்டே போட்டிருக்க மாட்டாங்க, 5 ஓட்டு தான் வந்துருக்கும். ஓட்டில் அந்த கான்ஸ்டியூஷனில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷனில் ஒரு 70 பேர் தான் ஓட்டர் கடத்திருப்பாங்க, அந்த 70 பேருமே எலெக்ஷன் யாரும் தெரியாது, அதில் ஒரு 6 பேர் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க, அதில் 3 பேர் ஓட்டு போனாலும் என்ன ஆயிரும், ஜெயிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுதான். ஸோ அப்போது ஒரு கான்ஸ்டியூஷனில் இவ்வளோ தான் ஓட்டு போட்டு, இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 10,000 30,000 பேர் ஓட்டு இருக்குது, அவர் அது அந்த 50,000 ஓட்டில் 20,000 ஓட்டு இவர் எடுத்துருக்காரு அப்படின்னா ஜெயிச்சிட்டாரு இருக்குங்களா உங்களுக்கு. அதே மாதிரி தான் அங்கேயும் நீங்கள் 70 ஓட்டு வச்சுருக்கிறீங்க, வெறும் 50 ஓட்டு மட்டும் நீங்கள் 70 ஓட்டு அதில் ஒரு 20 ஓட்டு போட்டாலுமே 20 ஓட்டில் 10 ஓட்டு யார் மாற்றி போட்டாலுமே என்னாச்சு, ஜெயிச்சிடாரு ஒருத்தர். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம், அதனால தான் இன்னும் அந்த படத்தில் ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதான் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறது, அது எலெக்ஷனில் இருக்கிற பிரச்சனைகள், அதனால் எலெக்ஷனாக நினைத்துல அந்த அளவுக்கு லோ லிட்ரஸி ரேட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் லெவல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அதான் சொல்கிறேன் எக்கனாமி லெவலில் ரொம்ப கம்மியாக அவங்களுக்கு மெயின்டைன் பண்ண தெரியாது, இந்த இருக்கிற எக்கனாமியும் மெயின்டைன் பண்ண தெரியாது. அவங்க தெரிஞ்சது ஹண்டிங் பண்ணுறது, கேதரிங் பண்ணுறது, ஸோ இங்கே இருக்கிற அந்த தேக்கு இலையெல்லாம் கொண்டு வந்து இலையாக வெளியே விற்கிறது, ஸோ அவ்வளோ அந்த கல்ச்சுரல்ஸை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் தான் அவங்களோட வேலையாக இருக்கும், எக்கனாமி பூஸ்ட் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது சொல்லி புரியுதுங்களா. ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரைபிள்ஸ்னா எப்படி, ஸோ அதில் ட்ரைப்ஸ்னா என்ன, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எப்படி பர்டிகுலர் பண்ணலாம், ஸோ அப்புறம் இது எப்படி இருக்குது, இந்த மாதிரி பர்டிகுலர் ட்ரைபிள் குரூப்ங்கிறது ஒரு தனி கேட்டகரி, நொமாடிக் அப்படி செமி நொமாடிக்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு கேட்டகரி, இது ஒரு பக்கம் பார்த்துட்டோமா. இப்போ ட்ரைப்ஸ் இப்படிலாம் இருக்கிறாங்க, இந்த ட்ரைப்ஸ் குரூப்பில் இவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, இந்த ட்ரைபுகளுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம். என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ட்ரைபிளோட இஷ்யூவில் மொதல் பிரச்சனை நம்ம பார்ப்போம் சரிங்களா. அதான் பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் அலியனேஷன், லேண்ட் அலியனேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த இப்போ நான் என்ன சொன்னேன் சத்தீஸ்கர் ஜார்கண்ட் இந்த வெஸ்ட் பெங்கால்லாம் சொன்னேன் பார்த்திங்களா. ஸோ இந்த இடத்துல இருக்கிற அந்த 8 ஸ்டேட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சத்தீஸ்கரில் பிலாய் ஸ்டீல் பிளான்ட்னு ஒன்று இருக்குது சொல்ல போகிறதுங்களா.
விலா ஸ்டீல் பிளான்ட்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1919 முன்னாடியே கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 100 டேஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே இங்கே நமக்கு வந்து ட்ரெயின் விடுறாங்கல்ல பிரிட்டிஷ் வந்து பிரிட்டிஷ் வந்த புதுசில் முதல்ல பிலாய்ங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த அந்த இடத்த அந்த இந்த ட்ரைப்ஸ் மூலமாக தான் கண்டுபிடிப்பாங்க. பிலாய்ங்கிற இடத்தையே ஒரு ட்ரைப்ஸ் இருப்பாங்க, 7 ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரைப்ஸ் வச்சு தான் அந்த இடத்தை கண்டுபிடிச்சி அவங்க மூலமாக ஒரு ஸ்டீல் பிளான் அங்கே போட்டு இது பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போது இந்த பிலாய் ஸ்டீல் பிளான் இருக்குல்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டீல் எடுக்கிறதுக்காக தோன்றாங்களா தோன்றுவாங்கல்ல ஸ்டீல் அவங்களுக்கு கீழே இருந்தாலும் கிடைக்கும், அப்படி இரும்புங்கிறது உள்ள ஐநூறு எப்படி கிடைக்கும் உள்ளே இருந்தால் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தோன்றதுக்காக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, தோண்டி 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 எடுக்கிறதால. ஸோ அப்போது இது ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கிறேன் ஒரு ட்ரைபிள் குரூப் இருக்கிற ஒரு இடம். ஸோ அப்போது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது தோண்டி தோண்டி எக்ஸ்பிளைன் பண்ணி பிலாய் ஸ்டீல் பிளான் சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு இமேஜஸ் ஓப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்கும், பெரிய அதாவது கல் குவாரி தோண்டியிருப்பாங்கல்ல அது மாதிரி தோண்டியிருப்பாங்க. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மீட்டர் கிலோமீட்டர் கணக்கு தோண்டியிருப்பாங்க சொல்லப்படுதுங்களா. ஸோ அப்போது அந்த மாதிரி தோண்டி தோண்டி இந்த தங்கியிருக்க ட்ரைப்ஸ் தான் இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்தையும் விரட்டி அடிச்சிடுறது சரிங்களா. இது ஒரு டைப் சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு பாலம் கட்ட போகிறோம், ஒரு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டாம்ப் ஒரு ஒரு டேம் கட்டுறதுக்காக இடத்த தன் சேவ் பண்ணுறதுக்காக ஒரு டேம் கட்ட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த டேம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல அதுக்காக அது ஒரு அங்கே சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு 50-60 கிலோமீட்டர் எப்படி க்ளீன் பண்ணுவோம் செய்வோம் ஒரு 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 2-3 கிலோமீட்டர் க்ளீன் பண்ணுவோம்ல அந்த இடத்துல இருப்பாங்கல்ல அவங்கள நம்ம வெளியேற்றணும்ல அதுவும் தான் லேண்ட் எலிவேஷன் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுடைய நேச்சர் அந்த இடத்துலேருந்து அவங்கள வெளியேற்றுறது அதான் பார்த்திங்கன்னா லேண்ட் எலிவேஷன் அப்படிங்கிறது. ஒன்று அவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எடுக்கிறதுக்காகவும் ப்ரைவேட் என்ன பண்ணுறாங்கன்னா இது உன்னோட இடமே ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது இவங்களுக்கு. அதான் சொல்லுவேன் ஜிம் கல்டிவேஷனில் இங்கே இருப்பாங்க, இன்றைக்கி இதை அழிச்சு போடுவாங்க, அடுத்த நாளைக்கு அந்த காட்டுக்குள்ள எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. ஸோ அதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேராண்மை படத்துக்குள்ள அப்படி தான் இருப்பாங்க. பேராண்மை படத்தில் வந்து நினச்சிருப்பார்ல ஸோ பேரண்ட் ஜெயம் ரவி அவர் அந்த படம் கூட பார்த்திங்க அப்படின்னா ட்ரைப்ஸ் பற்றி தான் கிட்டத்தட்ட பேசியிருப்பாங்க. ஸோ இங்கே அதே தான். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு இடத்துக்கு போகிறதால லேண்ட் எலிவேஷன் நடக்குது, அவங்க கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்க ஆரம்பிச்சிக்காங்க. ஸோ சார் அடுத்தது சார் பாவர்ட்டி அண்ட் இன்டெப்ட்னஸ் சரி. இப்போது இந்த லேண்ட் எலிவேஷன் நடக்குது என்ன சொன்னேன் இங்கேருந்து இடத்த வேறு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடுறேன் கரெக்டுங்களா அவங்களுக்கு. ஸோ அப்போது இந்த இடத்துல அவங்க சர்வே ஆகிறதுக்காக ஏதோ ஒரு செடியோ இல்லை ஏதோ ஒரு 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 ஹண்டிங் ப்ராசஸோ இல்லைனா இந்த லேண்டோ அவங்க வச்சுருக்கிற லேண்டோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். பட் இப்போ அவங்களுக்கு வெளியே அனுப்புறதால என்ன ஆகுது, ஸோ சாப்பாடு கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ அவங்களால வேலை தேடி அலைய போகிறாங்க. ஸோ அப்போ என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் வருமோ அவ்வளோ தான் அவங்களுக்கு. ஸோ அப்போ வேறு இடத்துக்கு போகிறீங்க வேலை தேடணும்ல முதல்ல. ஸோ அப்போ வேலை தேட பார்க்குறீங்க வேலை கிடைக்கல சரிங்களா. அப்போ வேலை கிடைக்கலன்னா என்ன ஆகும் எப்போ அப்போ அதுதான் பாவர்ட்டிங்கிற சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு ஒரு பெரிய சர்க்குன்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா இப்போ அந்த இடத்துல நம்ம வேறு இடத்துக்கு வந்துட்டோம், இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு கஷ்டப்படுறோம் என்ன செய்யணும்னு தெரில, இப்போ வேலைக்கு போகலாமான்னு பார்ப்போம். அப்போ நம்ம ஹம்பிளாக இடம் வேலை கேட்போம் இந்த மாதிரி வேறு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்போம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் வேலை கிடைக்கல என்ன பண்ணுவோம் கடன் வாங்குவோம் சரியா. இங்கே தான் வராங்க மணி லேண்டர்ஸ்ங்கிறவங்க உள்ளே வராங்க. ஸோ அப்போ மணி லேண்டர்ஸ்ங்கிற இன்டெப்ட்னஸ் அங்கே தான் வராங்க. ஸோ மணி லேண்டர் உள்ளே வராங்க. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, இவங்களால பே பண்ண முடியல கட்டுக்கலாம், இவங்களால பே பண்ண முடியாதால அந்த இன்டெப்டன்ஸ்க்கு உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஆக ஆரம்பிக்குது. ஸோ சம்பாதிக்கிற பணம்லாம் அவனுக்கே போக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அப்போ முதல்ல தான் சொல்கிறேன் முதல்ல லேண்ட் எலிவேஷன் நடக்குது. ஸோ சர்க்கிள் தான் லேண்ட் எலிவேஷன் நடக்குது, அங்கே பாவர்ட்டி உருவாகுது. பாவர்ட்டிலேருந்து அப்படி என்ன வருது உங்களுக்கு இன்டெப்டனஸ் வருது. ஸோ அதான் இந்த பாவர்ட்டிக்கு இன்டெப்டனஸ்க்கு இடையில என்ன சொருகுது அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது சொருகுது சொல்றதுங்களா. ஸோ அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லாத வேலை இல்லாததால என்ன ஆகுது அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து அவங்க வந்து பாவர்ட்டி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வேலை எதுவும் இல்லை என்ன செய்யணும்னு தெரியல பாவர்ட்டி நிலைமை வருது. அப்போது வேலை ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வேலை இல்லாதால கொஞ்சம் இப்போ இன்கேஸ் வேலை கிடைச்சா கூட அட்வான்ஸ் பண்ணுவாங்களா சி கேட்பாங்களா இல்லைங்களா. ஸோ இன்னொன்று உங்களுக்கு ட்ரைப் அப்படினாலே என்ன சொல்லுவாங்க இவ்வளோ தான் உங்களுக்கு வேலை இவ்வளோ வேலை பார்க்கணுங்கிறாங்கல்ல. ஸோ நம்ம சென்னையிலே எத்தனை கன்சிஷன் வச்சுனா வெளியூர்லேருந்து வேலை பார்க்குறாங்க நம்ம எவ்வளோ சம்பளம் தரும், இப்போ நமக்கு எவ்வளோ சம்பளம் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கொத்தனார் பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு இதே சா ஒரு 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 சித்தனோட ஒரு நாள் வேலை சின்னோட பூசுறது தளம் பூசுறது பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபா அவங்க வரும் கரெக்டுங்களா. பட் இதே இது ஒரு அசாமி பையன் இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம நார்த் ஈஸ்ட் பையனோ இல்லை நார்த் ஈஸ்ட் பையனோ இல்லைன்னா இங்கே வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிற பையனோ ஒருத்தர் ஒன்று வந்து நீங்கள் வேலைக்கு விட்டீங்க அப்படின்னா அவன் சித்தால் வேலை தான் பார்ப்பான், 300 ரூபா தான் ஆகும் சொல்லப்படுதுங்களா. ஆனால் அதான் சொல்கிறேன் அவனுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அப்போது இவனுக்கு கம்மியான சம்பளம் கொடுக்கறது ஒன்று, ரெண்டாவது சம்பளம் இந்த மாதிரி உனக்கு கடன் தரனா கடனாக கொடுத்து அவங்கள வேலை வாங்குறது அதான் மணி லேண்டர்ஸ் நிறைய உள்ள வரும். லேண்ட் லார்ட்ஸும் சரி மணி லேண்டர்ஸ்னு இடத்துல நிறையா பிரச்சனைகள் உள்ள கொண்டு வரப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்திங்க அப்படின்னா இவங்களை இந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி பணத்தை கொடுத்து அவங்களை ரொம்ப சாகடிக்கிறது. ஸோ இந்த வேலையை உள்ள செய் அப்படின்னு சொல்லி அடிமையாக கொண்டு வர ஆரம்பிக்கிறது அது ஒன்று. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லோ லிட்ரஸி அண்டு புவர் எஜுகேஷன்.
ஸோ இந்த பாவர்ட்டி இருக்கிறதாலையும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதாலையும் இப்போ பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க படிக்கலாம் பிரச்சனை இங்கே என்ன சார் பிரச்சனை கேட்டிங்க அப்படின்னா முதல்ல லாங்குவேஜ் புரியாது. ஸோ ட்ரெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் அஃபிஷியல் இப்போ நம்ம தமிழ் பேசுகிறோம் நம்ம நம்ம ஊரில் கொண்டு வந்து திடீர்னு ஸ்கூலில் போயிட்டு அசாமியில் நடத்துகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுமா? புரியுமா? புரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூலை விட்டு குவிட் பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இதே பிரச்சனை தான் நடத்துகிறவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் முதல் தெரியறதில்ல. ஸோ இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போர்ட் ஆஃப் போண்டிங்லாம் நிறையா லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு புரியறதில்ல. சொல்கிறது கொடுத்துங்களா, இப்போ சஸ்ட்ரான்லாம் ஒரு லாங்குவேஜ் இருக்குது, ஸோ அருணாச்சல பிரதேச பக்கம் போனீங்க அப்படின்னா. ஸோ அந்த லாங்குவேஜ் புரியாதால அவங்களால இதை எதுவுமே பண்ண முடியுது சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க, கிளாஸில் கணிக்கும் போது திடீர்னு இங்கிலீஷில் பேசுறீங்க. இப்போ நம்மளே ஹிந்தியில் போய் உட்காந்து கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு சில பேர் நம்ம புரியுமா? ஹிந்தி தெரிஞ்சிருந்தா புரியும், நல்லா புரியுது கரெக்டுங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸ் விட்டு வெளியாகும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் இங்கே நடக்குது. நடத்துறது இவங்களுக்கு புரியல. என்னன்னா நீங்கள் வேலையை நீங்கள் வெளியே வேலை கொண்டு வரணும், நீங்கள் ட்ரைப்ஸை விட்டு வெளியே எடுத்துறணும், உங்களுக்கு என்ன தெரியணும், பப்ளிக்கோட காமன் லாங்குவேஜ் தெரியும், அஃபிஷியல் லாங்குவேஜ் தெரிஞ்சிக்கணுமா இல்லைங்களா? இப்போ நம்ம தமிழ்ங்கிறது ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் அஸ் வெல் அஸ் கிளாஸிக்கல் லாங்குவேஜாக இருக்குது. இப்போ நம்ம ட்ரைவாக இருந்து உள்ள வெளியே வர ஊருக்குள்ள வரணும்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், அட்லீஸ்ட் பேச தெரிஞ்சிருக்கணுமா இல்லைங்களா? ஸோ அப்போது அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் பண்ண முடியும், சொல்லும்போது அவங்க முதல்ல எழுந்து வெளியிட்டு இதுவே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எப்படி இந்த லாங்குவேஜ் நான் புரிஞ்சுக்க போகிறேங்கிறதுக்காக வேலை அந்த படிப்பை குவிட் பண்ணுறாங்க, குழந்தைய குவிட் பண்ணிட்டு லாங்குவேஜ் பிரச்சனையால் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று ட்ரை பண்ணி கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் அந்த லாங்குவேஜ் பிரச்சனையால் இந்த லோ லிட்ரஸி ரேட் ஃபார்ம் ஆகும் சொல்லுங்கள். அது ஒன்று. ஸோ ரெண்டாவது என்ன பிரச்சனை பார்த்திங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊர்லேயே திண்டுக்கல் பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா மலையூர்லாம் ஒரு கிராமம் இருக்குது, நான்லாம் போயிருக்கிறேன், போய் பார்த்துருக்குறேன். ஸோ அது பக்கம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் கேரளா பக்கம்லாம் போனீங்க அப்படின்னாலும் இல்லை கோயம்புத்தூர் போக முடியும் ரெண்டு மூணு கிராமங்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். ஸோ இங்கே மலையூர் பக்கம் கிராமம் இருப்போம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்கூல் மட்டும் உள்ளே இருக்கும் சொல்லப்படுதுங்களா. டென்த் வரையும் ஒரு ஸ்கூல் இருக்கும், டென்த் எக்ஸாம் மட்டும் நீங்கள் வெளியே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், டென்த்து எயித்து வரைக்கும் ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்திங்க அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் ஸ்கூல். அவங்களோட வேலையை பலாப்பழம் பறிக்கிறது, பழம் பறிச்சு வைக்கிறது, மேலே இருக்கிறது கொண்டு வந்து கீழே வந்து கொடுத்துட்டு போகிறது, இவங்களோட அவங்க வேலையாக இருக்கும். பெருசாக அவங்க வேலை எதுவுமே கிடையாது. நான் பைக்லேயே மேலே வரைக்கும் போயிட்டு வந்தேன், அந்தளவுக்கு பாதெல்லாம் போட்டுச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. பட் இங்கே தான் சொல்ல வரேன், இங்கே என்ன நடக்குது அப்படின்னா புவர் எஜுகேஷன். ஆல்ரெடி ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கணும்னா நீங்கள் ஒரு வாரம் சொல்லிக் கொடுத்தாலே ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் ஸ்கூல் நடக்கும் சொல்லப்படுதுங்களா. ஸ்கூல் டேஸே ரெண்டு நாள் தான் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து இங்கேருந்து போக முடியாது, டீச்சர்ஸ் இங்கேருந்து மலையூர் கிராமத்துக்கு இங்கேருந்து ஒரு டீச்சர் இங்கேருந்து கீழே தங்கியிருப்பார், அவர் இங்கேருந்து அவர் டெய்லி இங்கேருந்து 20 கிலோமீட்டர் நீங்கள் மலை மேலே ஏறி நீங்கள் போயானா போக முடியுமா? ஒரு தூரத்துக்கு வண்டி போக முடியும், அதுக்கப்புறம் நடந்து தான் போனோம் அப்படின்னு டீச்சர் சொல்லி கொடுப்பாங்களா? அது கஷ்டம். அதான் பார்த்திங்க அப்படின்னா அது என்ன படம், இப்போது மகாமுனி அதில் ஆரியா பண்ணுவார்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்போது இங்கே இருக்கும்போது நீங்கள் மேலே போய் சொல்லிக் கொடுக்குறதால எஜுகேஷன் சிஸ்டமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வார ஃபார் ஆஃப்லாம் போக முடியாது சார், எனக்கு குடும்ப முட்டிலாம் இருக்குது, நான் போயிட்டு வரதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிரும், அவங்களால ரெண்டு நாள் ஆகிறாங்க ஸ்கூல் தான் ரெண்டு நாள் ஆகிறாங்க. ஆனால் இது கவர்மெண்ட் தானே ஆகுது, இது கவர்மெண்ட் சம்பளம் தானே. அப்போ டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃபில் ஆயிடுறாங்க, சரி என்னத்தை போய் படி அவங்க எங்கேயும் படிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போகாமல் அங்கேயும் நின்றுறாங்க டீச்சர்ஸ், அந்த ரெண்டு நாள் ஸ்கூலுக்கும் போகிறதில்ல. ஸோ அப்போது இவங்களுக்கும் அது புரியறதில்லங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அப்படி புரிஞ்சே வந்தாலும் எஜுகேஷன் ப்ராப்பராக கொடுக்க முடியல, என்னென்னா இடம் அப்படி, ஸோ அங்கே போக முடியல, நடத்த முடியல. இதுதான் அந்த நியூட்டன் படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம போன எக்ஸலைஸ் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நான் நீங்கள் போய் எலெக்ஷன் நடத்துறதா ரொம்ப கஷ்டம் சார், அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ அந்த இடத்த எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இங்கே தான் நான் சொல்ல வரேன். ஸோ அப்போது இது இங்கே இந்த பூர் எஜுகேஷன் எப்படி சார் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அலைன்மெண்ட் சொன்ன பார்த்தீங்களா, இது ஒரு சர்க்கிள் மாதிரி சரிங்களா. லேண்ட் அலைனேஷன்லேருந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து பாவர்ட்டி, பாவர்ட்டிலேருந்து இன்டெப்னஸ், அதுக்கப்புறம் லோ லிட்ரஸி, பூர் எஜுகேஷன் சரிங்களா. நம்ம இடத்த மாற்றி கொடுத்து ஒரு எஜுகேஷன் கொடுக்குறோம், அதுவுமே ப்ராப்பராக போய் சேர்ந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன். இப்போ நம்ம உடம்பு சரியில்லை உடனே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அவங்களால முடியுமா? ஸோ பிரசவம் அவங்களுக்கு யார் பார்ப்பாங்க? அவங்களே பார்த்துப்பாங்க சொல்லப்படுதுங்களா. இதில் என்னென்னாக்க ஆரம்பிக்குது, அனிமியா பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஸோ நிறைய மூலிகைகள் கிடச்சிருந்தாலுமே அவங்களால யூஸ் பண்ண தெரியாது. ஸோ அதான் சொல்கிறேன், இன்னுமே பார்த்தீங்கன்னா ட்ரைம்ஸோட வேலையை மூலிகை எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இங்கே நான் சொல்கிறது தான், ஸோ அவங்க இப்போ ஹெல்த் நியூட்ரிஷன் பிரச்சனைங்கிறது எப்படி வந்து அரைஸ் ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஸ்கூலுக்கு போக முடியலங்கிறதால சின்ன பிள்ளைங்களே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க, உள்ள இருக்கிறத செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, ப்ராப்பரான ஃபுட்டு கிடைக்காது. இப்போ இந்த முன்னாடி இப்போ நான் சொன்னேன் பிலாய் ஸ்டீல் பிளான் பார்த்து பார்த்தீங்களா, சத்தீஸ்கரில் இருக்குது சரிங்களா, நோட் பண்ணிச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம். ஜாக்ரஃபி வரும்போது கேட்பாங்க, ஸோ ஒரு ஸ்டீல் பிளான் கொடுத்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பிலாய் கொடுத்தாங்கன்னா அது எது சம்மந்தப்பட்டது, ஸ்டீல் சம்மந்தப்பட்டதா, இல்லைனா உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து கோல்டு சம்மந்தப்பட்டதா, இல்லை டைமண்ட் சம்மந்தப்பட்டதான்னு கேட்பாங்க சொல்லப்படுதுங்களா. ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க, அதனால் நோட் மேட்ச் அதை ஃபாலோ நிறைய வரும். ஸோ அதை பார்த்துச்சுக்கோ சொல்லப்படுதுங்களா. அது மாதிரி எந்தெந்த இதெல்லாம் ட்ரைபிள் ஹப் அதிகமாக இருக்கிற நான் சொன்னேன், ஒரு 8 ஸ்டேட் சொன்னதில்ல, 8-9 ஸ்டேட் சொன்னதில்ல. ஸோ அதான் பார்த்திங்க அப்படின்னா ட்ரைபிள் ஹப் இருக்குது அதிகமாக இருக்கிற இடம்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் மேட்ச் அதை ஃபாலோ கொடுப்பாங்க.
ஸோ இங்கே அதான் பார்த்து லோ இல்லை. இப்போ இப்போ இந்த நியூட்ரிஷன் ஹெல்த் நியூட்ரிஷன் எப்படி பாதிக்கும் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அவங்களால இப்போ சின்ன பிள்ளையில வேலைக்கு அனுப்புறதாலையும் சரி, இடத்த விட்டு இடம் மாத்துறாங்கல்ல, இங்கே இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மாத்துறாங்களா இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹெல்த்துக்கு ஏற்றாப்புல ஒரு 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 ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதோ வச்சுருதோ செஞ்சுருப்பாங்க. பட் இங்கேருந்து இடம் மாற்றினா அங்கே என்ன கிடைக்கும், புதுசாக இடத்துக்கு போகும்போது ஃபுட் எப்படி கேதர் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. சொல்லு கொடுத்துங்களா? இப்போ ஹேடிங்லாம் பண்ணுவோம். இப்போ கேட்டில் ஹேடிங்லாம் பண்ணுவாங்க. அப்போ மாடு வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, மேய்க்கிறது, பாஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க அவங்க வந்து. பட் இதை பண்ணியிருந்தாலுமே இடம் மாறி இடம் போகிறதால அதையும் அவங்களால கொண்டு போய் சேர்க்க முடியாது சரிங்களா? இது ஒரு பெரிய பிரச்சனை இங்கே அமைஞ்சிட்டு இருக்கு. அதனால என்னன்னா ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை இங்கே உட்காந்துருக்கு சரிங்களா? ஸோ அப்போது இதுதான் லாஸ்ட் பிரச்சனை. ஸோ இப்போது இது இது அஞ்சுமே பார்த்திங்கன்னா முக்கியமாக ட்ரைப்ஸ்க்கு இருக்கிற இஷ்யூ. சரி சார், இந்த இஷ்யூவை எப்படி சார் சால்வ் பண்ணலாம்? அடுத்ததான் இப்போ அடுத்த பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூவை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த இந்த இஷ்யூக்கு அப்புறம் இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போது அவங்களுடைய சொல்யூஷன் பார்க்க போகிறோம். சார் அப்போ என்ன சார் பண்ணலாம், லேண்ட் எலிவேஷனுக்கு என்ன சார் பண்ணலாம்? ஓகே, இப்போ இப்போ பிலாய் ஸ்டீல் பிளான் வைக்க போகிறாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு டேம் கட்டுறதாக அவங்க ரீஹாபிலிட்டேஷன் மாற்ற போகிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேம் கட்ட போகிறாங்கன்னு வைங்க, இப்போ அவங்களை அந்த இடத்துலேருந்து விரட்டுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த டேம் கட்டுற வேலை யார் கொடுக்கணும், வேலை யார் கொடுக்கணும்? இந்த ட்ரைபிள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் குறையுமா? ஸோ அந்த வேலையை அவங்க பண்ணுவாங்களா? அதுக்குள்ளே அவங்களை கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுமா? ஸோ அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அப்போ சிட்டுக்குள்ள எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்குள்ள பிளானிங் பெருசாக பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இப்போ நீங்கள் அவங்க அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே அவங்களை விரட்டுறீங்க, ப்ராப்பர்ட்டிலேருந்து வெளியே விரட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பண்ணுற வேலைக்கு அவங்க உள்ளே எடுத்துக்கணும். அது யாருமே பண்ணுறதில்ல. இவனுக்கு என்ன அவேர்னஸ் இருக்குது, இவனுக்கு தோண்ட தெரியுமா செய்ய தெரியுமான்னு யோசிக்கக்கூடாது. ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் அவனுக்கு நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அவங்க கொஞ்சம் வெளியே வர முடியும். ஸோ அதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஒன்று சொல்கிறது பொறுத்துக்கலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் பண்ணதை நான் பின்னாடி பார்ப்போம். கிராம் சபா, கிராம் பஞ்சாயத்து, கிராம் நியாயாலயம் எக்கச்சக்க இருக்கு. இங்கே பாலிட்டிலையும் படிப்பீங்க, இங்கேயும் படிப்போம். அது கவர்மெண்ட் பற்றி பின்னாடி படிப்போம். இப்போ நான் பேசிக்காக என்ன சார் சொல்யூஷன் சொல்லிட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதான் சொல்கிறேன், டேம் கட்டுறீங்கனாலோ ஒரு ஸ்டீல் பிளான் தோன்றீங்கனாலோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க அங்கேருந்து வரட்டுறீங்க அப்படின்னா லேண்ட் உங்களோடதுலேருந்து போகிறாங்க அப்படின்னா வேலை தரேன் சார் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே கொண்டு வந்து வேலை பார்க்க வைக்கணும் சரிங்களா? அது ஒரு நல்ல விஷயம் ரைட்டுங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேலை பார்க்குறது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை பார்த்துட்டு உள்ளே வரான்னு பார்த்துட்டோம். ஸோ ரெண்டாவது அதனால் என்ன ஆகுது உங்களுக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு க்ளோஸ் ஆகுது. அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ன கிடைக்குது உங்களுக்கு, பாவர்ட்டி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. சார் இப்போ எஜுகேஷன் என்ன சார் பண்ணலாம், போர் எஜுகேஷனையும் லிட்ரேசி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னா, இப்போ எஜுகேஷன் லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதால முதல்ல பிக்சோகிராஃபியில் கட்டணும். ஸோ அப்போது இப்போ ஒரு கோழி இப்படின்னா இப்படி தான் இருக்கும் சரிங்களா? ஒரு கோட் ஆடுனா இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒன்று ஒன்றையும் நீங்கள் வேறு தான் சொல்லுவாங்க. இப்போ பிரைமரி எஜுகேஷன்லாம் ரொம்ப ரொம்ப லோ லெவல்லேருந்து பிக்சோகிராஃபியை நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த வார்த்தையில் நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா எடுத்து லாங்குவேஜில் நீங்கள் கிளாஸ் நடத்திங்கன்னா புரியாது தான், பட் அசாமி லாங்குவேஜ் கொஞ்சம் குவாடினேட்டர் எப்பயுமே லோக்கல் லாங்குவேஜ் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அதை வச்சு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பிக்சோகிராஃபி லாங்குவேஜஸ் முதல்ல கொடுக்கணும். பிக்சோகிராஃபி எஜுகேஷன் முதல் கொடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் சொல்ல போகிறதுங்களா? அதே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அடுத்த ஒரு பெரிய இது பார்த்தீங்கன்னா இந்த போர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணி லெண்டர்ஸ் அப்படிங்கிறவங்கள தூக்கணும். அதுக்கு ஏன்னா இப்போ அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டோனாலே அவங்க கடன் வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் அது நம்ம நல்லது தான். பட் ஆனால் யாராவது மணி லெண்டர்ஸ் வந்து நம்ம பண கடன் கொடுத்து இப்போ நம்ம பார்த்தோம்னா கந்து வட்டி பிரச்சனை பார்க்குறோம்ல, அதுக்கு அந்த மாதிரி ஏதாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொடுத்தா மட்டுமே தான் அந்த மணி லெண்டர்ஸை தூக்க முடியும். அப்படி தூக்குனா தான் இன்டெப்ட்ஸ்லேருந்து பண்ண முடியும். ஏன்னா இல்லைனா அவங்க நீ எனக்கே வேலை பார்க்கணும், நீ இந்த வேலை பார்க்கக்கூடாது, நீ இந்த பிளான்ட்டுக்கீழே நீ வேலை பார்க்கக்கூடாது, நான் உனக்கு கடன் கொடுத்துருக்கேன், நீ எனக்கே வேலை பார்க்கணுன்றாங்க கரெக்டுங்களா? ஸோ அது ஒரு பிரச்சனை. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, லோ லிட்ரஸி, பாவர்ட்டி, லேண்ட் எலிவேஷன் இதெல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கான பிரச்சனைகள் இதுதான். ஸோ ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனுக்காக தான், ஹெல்த் நியூட்ரிஷனுக்கு இங்கே இருக்கிற கவர்மெண்ட் டாக்டர்ஸோ நர்ஸஸோ அவங்களுக்கு இப்போ ட்ரைவ்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு அவங்களை கொண்டு போய் இடத்த பார்க்க முடியாது. பட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் சொல்லி ஒன்று வச்சு அவங்களை கொண்டு போய் வைக்கணும்ல. இப்போ ஒரு லேண்ட் எலிவேஷன் நடக்குது அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு ஒரு ஃபார்ம் பண்ணணும், அதில் அவங்களுடைய ஃபேமிலிஸ் உட்கார வைக்கணும், அதில் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் எப்பவுமே வச்சுக்கோங்க சரிங்களா? லேண்ட் எலிவேஷன் நடக்குதுனாலே சென்டர்ஸ்னு ஒரு ஃபார்ம் பண்ணணும். இப்போ இங்கே மூவ் பண்ணி போகிறாங்கல்ல, சென்டர்ஸ் ஒரு ஃபார்ம் பண்ணி அவங்களை தங்க வச்சு அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டு ஃபேமிலிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியோட ஹெல்த் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்கிற ஃபேமிலிஸோட ஹெல்த் எல்லாத்தையும் யார் பார்க்கணும், இந்த கவர்மெண்ட்லேருந்தோ இல்லை அந்த ப்ரைவேட்லேருந்தோ இல்லைன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்லேருந்தோ அவங்க தான் அதை எடுத்துக்கணும். ஒரு மெடிக்கல் சென்டர் ஃபார்ம் பண்ணி அவங்களை ஹெல்த் மேனேஜ் பண்ணி செய்கிறது வந்து அவங்க தான் மெயினாக பார்த்துக்கணும் சொல்லிட்டு போகிறதுங்களா? ஸோ அதான் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் சொல்யூஷன் தான் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரைப்ஸ் இது எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா? இப்போ கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் என்னென்ன இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அவங்களுடைய டெஃபினேஷன் பற்றி ஏதாவது ஆர்டிகல்ஸ் இருக்கா, இல்லை அவங்களுடைய எஜுகேஷனல் எக்கனாமிக்ஸ் ரைட்ஸ் பற்றி ஏதாவது ஆர்டிகல்ஸ் இருக்கா, எம்பவர்மெண்ட் பற்றி ஏதாவது ஆர்டிகல்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் அவங்களுடைய சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆர்டிகல்ஸ் இருக்கா, அவங்க ரிசர்வேஷன் சம்மந்தமாக ஆர்டிகல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பிரித்து பார்க்க போகிறோம் சொல்லுவீங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போது ஓவராலாக
கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இது போக நம்மளுடைய எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஆக்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஆக்ட்டு, அட்ராசிட்டிஸ் ஆக்ட்டு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெசா ஆக்ட்டு, அந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ் இருக்குது சொல்ல பார்த்திங்களா. பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஆக்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆக்ட்டு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்கும். அது நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. பட் அதனால் சிங்கிள் சிங்கிளாக பார்த்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வரும்போது நான் டெப்த்தாக சொல்லி ஃபாரஸ்ட் ஆக்ட்னா என்னங்கிறது நான் டெப்த்தாக சொல்லி கொடுத்துருவேன் சொல்ல பார்த்திங்களா. பெசா ஆக்ட்னா என்னங்கிறது பாலிட்டிலே வரும். கிராம சபானா என்ன அப்படிங்கிறதுலாம் பாலிட்டிலே வரும். அது பாலிட்டி சொல்லி கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு இந்த இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் என்விரான்மெண்ட்டோட நான் உங்களுக்கு சேர்த்தே சொல்லி கொடுக்கும்போது உங்களை லிங்க் பண்ணுவேன். ஓகே, நாங்கள் அம்மா படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா அப்படின்னு நான் லிங்க் பண்ணுவேன். அதை அப்படியே மேனேஜ் பண்ணிக்கணும் சொல்ல பார்த்திங்களா. இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் பார்ப்போம். அதுக்கப்புறமா மேபி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஒரு ஸ்கீம்ஸ் போட்டு பார்க்க போகிறோம். இப்போ இதே ட்ரைபல் இஷ்யூஸோட கவர்மெண்ட் வந்து என்னெல்லாம் இவங்களுக்கு ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் வெறும் ஸ்கீம்ஸ் போட்டு பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் அப்படிங்கிறத ஓரளவுக்கு இன்றைக்கி பார்த்து முடிச்சிருவோம். பார்த்து முடிச்சு நான் அதோட முடிச்சிடுறேன் சரிங்களா. அப்புறம் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் பார்ப்போம். மறந்துடாமல் அந்த நியூட்டன் படத்தை பார்த்துருங்க சார். சொல்ல பார்த்தீங்களா, நியூட்டன் படத்தை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சார், நல்லா இருந்தது ஓகே அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. என்னங்கிறது இதனுடைய எப்படி ஷெட்யூல் ட்ரைப்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த ஷெட்யூல் என்ன கேட்டகரி இருந்தால் ஷெட்யூல் ட்ரைப் அப்படிங்கிறது 342 ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க சொல்கிறது புரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 366 ஆர்டிக்கல்லையும் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனில் இந்த டெஃபினேஷன் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பற்றி ஏதாவது இந்த 3 ஆர்டிக்கல் ஏதாவது உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கே வந்து மெயின்ஸ்லையோ இல்லை ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்களோ இதை அப்படி எழுதிக்கலாம் சொல்லுங்கள். இது வந்து டெஃபினேஷனுக்காக. ரெண்டாவது, இதே கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்லையும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ்பெக்ட்லையும் எம்பவர்மெண்ட் ஆஸ்பெக்ட்லையும் என்ன சார் ஆர்டிகல் இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 15 என்ன உங்களை வந்து ஆர்ஆர்சிஎஸ் படிச்சிருப்பீங்க ஞாபகம் இருக்கா? ரீஜியன், ரேஸு, கேஸ் இதெல்லாம் வச்சு உங்களை வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது கரெக்டுங்களா. அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் சொல்லணும். டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து ஆர்டிகல் 16 எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். இதே இதை வச்சு செய்யக்கூடாது எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணுங்கிறதையும் அதாவது ஆர்ஆர்சி ஜிஎஸ்பி சொல்கிறோம் ரேஸ்ட்டு ரேஸு ரிலீஜியஸ் கேஸ்ட்டை வச்சு எம்ப்ளாய்மெண்ட்டில் எதையுமே நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது அவங்கள வந்து ஒதுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துருக்கோம். அது ஆர்டிகல் 16 ஞாபகம் இருக்கா? அது மாதிரி ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இவங்க எங்கேனாலும் பேசலாம் என்னனாலும் செய்யலாம் சரிங்களா. இவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுங்கிறத இவங்க மெயினாக அதை சொல்ல வர்றாங்க சொல்ல போகிறதுங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 46. ஸோ எஜுகேஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எஜுகேஷன் கொடுக்கணும். ஷெட்யூல்டு ட்ரைப்புக்கு எஜுகேஷன் கொடுக்கணும். 1-6 வரைக்கும் எஜுகேஷன் கொடுக்கணும். அதாவது ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 5-6-12 வரைக்கும் எஜுகேஷன் கொடுக்கணுங்கிற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க. எஜுகேஷன் ஃபார் எஸ்டி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 46 கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 46 எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 46 கொடுத்துருப்பாங்க சொல்ல போகிறதுங்களா. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 335 என்ன சொல்லணும் பார்த்திங்க அப்படின்னா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு சம் போஸ்டர் சர்வீசஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம டிஎன்பிசி படிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இப்போ நம்ம எழுதும் போது ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு ஒரு கட் ஆஃப் போடுறாங்க, எஸ்சிக்கு ஒரு கட் ஆஃப், எஸ்டிக்கு ஒரு கட் ஆஃப் போடுறாங்கல்ல. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு சர்வீசஸ் போஸ்டர்ஸ் அலோகேட் பண்ணணும். அலோகேஷன் ஆஃப் சர்வீஸ் பண்ண கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 335 இருக்கும் சரிங்களா. 335 இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வேஷன் ரைட்ஸ்
அதே மாதிரி அந்த இடத்துல நான் அதுக்கு சொல்யூஷன் சொன்னேன். அவங்க இப்போ நான் இந்த இடத்துல ரிசர்வேஷன் வந்து சார் நீங்கள் வந்து நான் அந்த உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது என்ன சார் சொல்யூஷன் நான் ஜென்ரலாக சொன்னால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அதில் இதுவும் ஒன்று. நீங்கள் அவங்களுக்கு கான்ஸ்டியூன்ஸ் ரிசர்வேஷன் கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் பாப்புலேஷனை காப்பாற்றிப்பாங்க. ஸோ எஜுகேஷன் கொடுத்தா மட்டும் எஜுகேஷன் கொடுக்குறதுக்கு நீங்கள் போராடுறத விட அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாலும் இந்த மாதிரி பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே வர ஆரம்பிப்பாங்க, பாவர்ட்டிலிருந்து மீள்வாங்க அப்படிங்கிறத மெயினாக சொல்லணும். அதுதான் ரிசர்வேஷன் ரைட்ஸ். ரெண்டாவது அவங்களுக்கு விரட்டுறாங்களா இல்லைங்களா, அவங்களை அடிச்சு விரட்டுறாங்களா வெளியே ட்ரைப்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஓடுற மாட்டவங்க கொண்டுருவாங்க திருடுவாங்கன்னு பார்த்து விரட்டுறாங்களா இல்லைங்களா, அதுக்கும் ரைட்ஸ் இருக்கு. அதான் சேஃப்கார்ட்ஸ் சேஃப்கார்ட் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை பின் லாஸ்ட்ல பின்னாடி இந்த பக்கம் எழுதி எழுதி சொல்கிறேன். சேஃப்கார்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல 330 ஆர்டிகல் 330 அப்படின்னா ரிசர்வேஷன் ஃபார் ஹவுஸ் ஆஃப் பீப்புள். ஹவுஸ் ஆஃப் பீப்புள்லாம் யார் சொல்லுவாங்க, ஹவுஸ் ஆஃப் பீப்புள்லாம் யார், லோக்சபா இருக்குல்ல, லோக்சபா ஒரு ஹவுஸ் ஆஃப் பீப்புள் தான். ஸோ பீப்புள் எலெக்ட் பண்ணி போகிறாங்கல்ல, அதான் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது. இங்கே இருக்கிற நம்ம சட்டமன்றம் இருக்குல்ல அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ 330 ஆர்டிகல் பார்த்திங்க அப்படின்னா எஸ்டி ஃபார் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிற அவங்களுக்காக, ஹவுஸ் ஆஃப் பீப்புளுக்காக 330 இருக்கிறது. 332 ஆர்டிகல் 332 பார்த்திங்க அப்படின்னா எஸ்டி ஃபார் எஸ்சி எஸ்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம், ரெண்டு பேத்துக்குமே அதே தான். எஸ்டி ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் அப்படின்னா என்ன, அசம்பிளி நடத்தி பண்ணணும் தெரியல, லாக்ஸ் ராஜ்யசபா இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்ல, அதான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சரிங்களா, அது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிம்பாங்க. ஸோ அங்கே கொடுக்குறதுக்கு சரிங்களா, சரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்ன தெரியுமா உங்களுக்கு, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா இதே எம்எல்ஏ போஸ்ட் இருக்குல்ல, ஸோ அந்த எம்எல்ஏ போஸ்ட் வந்து அனுப்புறாங்கல்ல, ஸோ அதான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிற சொல்லப்படுதுங்களா. ஸோ அடுத்து நான் பார்க்க போகிறது 334 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படிம்பாங்க. இந்த பார்ட்டிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன்லேயே எஸ்சிஎஸ்டிக்கான ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஒரு 60 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற ஒரு சில கேட்டகரி எல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேர் நிற்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு சில இதில். பட் இவங்களுக்குலாம் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ஸ்பெஷல் ரைட்ஸ் இன் ரிசர்வேஷன் கொடுக்கறது வந்து இந்த 334 ஸ்பெஷல் ரைட்ஸ்னு கூட போட்டு வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் ரைட்ஸ் ஃபார் எஸ்டி அப்படிங்கிறத போட்டு வச்சுக்கோங்க சொல்லப்படுதுங்களா. ஸோ அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், 243D பண்ணதான் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா யாருக்கு பார்த்தோம், ஹுமன் எம்பவர்மெண்ட்ல ஹுமன் ரிசர்வேஷன் கொடுக்கணுங்கிறத வச்சு பார்த்தோம். அப்போ இவங்களுக்கு ரிசர்வேஷன் அதே ஹுமன் தானே, யார் இருக்கா ட்ரைப்ஸ்லேயே இருப்பாங்க, அப்போ அதே ஹுமனுக்கு இந்த அந்த ஆர்டிகல் இங்கே அப்ளிகபிள் ஆகுமா, அதே ஆர்டிகல் தான் இங்கே எழுதிக்கோங்க. 243D ஃபார் பஞ்சாயத்துக்காக ஹுமன் ரிசர்வேஷன். அதே மாதிரி 243D ஜென்ரல் இந்த மாதிரி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருக்கிற ரிசர்வேஷன். 243ங்கிறது ஜென்ரலாக ஹுமனு ஷெட்யூல்டு ட்ரைப் இவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 243 இந்த டி. ஸோ இங்கே இந்த டி போட்டிருக்கிறோம், இங்கே இந்த டி போட்டிருக்கிறோம், 243D போட்டுச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் முதல்ல சொல்கிறேன், ப்ரியாம்பிள் டெஃபினிஷன் இருக்குது. ஸோ ஃபிலிம்ஸில் கேட்பாங்க ஷெட்யூல்டு ட்ரைப்புக்கான ட்ரைவை பற்றி ப்ரியாம்பிளில் பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் பேசியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எழுதணும் சரிங்களா. அதே மாதிரி ஆர்டிகல் 342 ட்ரைப்ஸ் பற்றினா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆர்டிகல் 360C ட்ரைப்ஸ் பற்றினா டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க, யார் ட்ரைப்ஸுங்க டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்கனாமி எம்ப்ளாய்மெண்ட் எம்பவர்மெண்ட் பற்றின ஆர்டிகல்ஸ் என்ன கொடுத்துருக்கேன் நான், இதெல்லாம் மெயின்ஸில் வந்து நீங்கள் அது இதை பற்றி அவங்க எப்படி எக்கனாமியாக நீங்கள் பூஸ்ட் பண்ணி அது கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கேன் போது இந்த ஆர்டிகல் நீங்கள் மென்ஷன் பண்ணி மெயின்ஸில் எழுதணும் சொல்லி போதுங்களா. ப்ரிலிம்ஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் கம்மியாக தான் இருக்கும், மெயின்ஸில் எழுதணும். அங்கே ஆர்டிகல் 15 டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது ட்ரைப்ஸை, ஆர்டிகல் 16 எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் அவங்களுக்கும், அவங்களுக்கு அந்த இடத்துல டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ட்ரைப் பேசுறதுக்கான உரிமைகள் உண்டு. அடுத்த ஆர்டிகல் 46 எஜுகேஷன் ஃபார் எஸ்டிக்ஸ் வந்து கொடுக்க போறோங்கிறத நம்ம டிபிஎஸ்பியில் வச்சிருக்கிறோம். இது மூணுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது டிபிஎஸ்பி டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறாங்கல்ல அதுதான். அடுத்து ஆர்டிகல் 335 அலோகேஷன் ஆஃப் சர்வீஸ், ஒரு சர்வீஸோ போஸ்ட்லாம் அலோகேஷன் பண்ணுறோம் எஸ்சிஎஸ்டிக்கு இவ்வளோ ஒதுக்கணும் ஒதுக்கணும் எப்பயுமே அப்படி கொடுக்குறாங்களா இல்லைங்களா, அது 335 சொல்லப்படுது. ஓபிசிக்கு உள்ள சீட்டு எஸ்சிக்கு உள்ள சீட்டு எஸ்சிக்கு சொல்கிறாங்கல்ல அதான் இது சரிங்களா. அடுத்து 330 ஹவுஸ் ஆஃப் பீப்புளில் ரிசர்வேஷன் கொடுக்குறது, ஹவுஸ் ஆஃப் பீப்புளில் ரிசர்வேஷன் கொடுக்குறது. 332 ரெண்டு ஆர்டிகள் குடிக்கோங்க, 332 என்னது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ரிசர்வேஷன் கொடுக்குறது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ரிசர்வேஷன் கொடுக்குறது. 334 என்னது அதுலேருந்து இன்னும் ரெண்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எலெக்ஷனுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுக்குறது. 243 பஞ்சாயத்து லோக்கல் வந்துருக்கு, இப்போ லோக்கல் கவர்மெண்ட் இருக்கிற ரிசர்வேஷன் கொடுக்குறது, இதுதான் 243D எஸ்பெஷலி ஹுமன் அப்படிலாம் பேசுவாங்க. 243 இந்த டி இருக்குல்ல, இந்த டி இந்த டீம் பார்த்தீங்கன்னா இந்த டி இந்த டீக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் ஃபார் எல்லாத்துக்குமே சொல்லப்படுதுங்களா. இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனில்
டெஃபினிஷனு எம்ப்ளாய்மெண்ட்டு எக்கனாமிக் எம்ப்ளாய்மெண்ட்டு எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் சோசியல் ஆஸ்பெக்ட்ல இருக்கிற ஒரு கான்ஸ்டியூஷன் நம்ம கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஆர்டிகல்ஸ் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ரிசர்வேஷன் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி. சரி சார், இப்போ உங்களை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணியிருக்காங்க? ஸோ இப்போ இவ்வளவும் கொடுத்துருக்குறோம், ஆனால் இருந்தாலும் இவங்களை கொண்டு போய் அடிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க, இவங்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னா, அதுக்கு பேர் தான் சேஃப்கார்டு அப்படின்னு. சேஃப்கார்டு மெக்கானிசமாக ஒரு கான்ஸ்டியூஷன் கமிஷனே இருக்கு சரிங்களா. அதை இங்கே எழுதிக்கோங்க, அவங்க முன்னாடி சொல்ற எழுதிக்கிறோங்க. சேஃப்கார்டு கமிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் கமிஷன் ஆன் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், நேஷனல் கமிஷன் ஆன் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஆர்டிக்கல் 338A. 338 அப்படிங்கிறது ஷெட்யூல், அதாவது இதே தான் 338 பார்த்தீங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஆன் ஷெட்யூல்டு கேஸ்ட் எஸ்சிக்கு, இது எஸ்டிக்கு. முதல்ல ரெண்டு ஒன்றா தான் இருந்தது, இப்போ பிரிச்சுட்டாங்க, சொல்ல போகிறதுங்களா பிரிச்சுட்டாங்க. ஸோ அப்போ அதனால் எஸ்டி இது வந்து ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் கொண்டு வந்தது, சொல்ல போகிறதுங்களா 338A சொல்ல போகிறதுங்களா. ஸோ அப்போது இந்த இது படி வேணும்னா, இப்போ யாராவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து இந்த மாதிரி இந்த கொடுக்க இனத்தை சார்ந்தவன் அப்படின்னு திட்டினாலோ வச்சாலோ, நம்ம வந்து இப்போ நம்ம பேசுறது உரிமை இருக்குன்னு சொல்லலாம், பட் ஆனால் இவங்களை நீங்கள் அப்படி பேசினாலோ உங்களை அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இருக்குல்ல, அட்ராசிட்டிஸ் ஆக்ட் போட்டு உங்களை தூக்கி உள்ள வச்சுருவாங்க. நீங்கள் கொண்டு போய் ஒருத்தன் வந்து நீ இந்த ஜாதி, நீ இப்படிப்பட்ட ஆள், நான் உன்னை சேர்க்க மாட்டேன்னு எஸ்சியோ இல்லை எஸ்டியோ அவங்கள யாரையாவது நீங்கள் இவங்க அவங்களுடைய இனத்தை சொல்லியோ அவங்களுடைய நிறத்தை சொல்லியோ நீங்கள் வந்து கிண்டல் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க இந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா உங்களை தூக்கி உள்ள வச்சுருவாங்க. எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டே போட்டிருக்கிறாங்க, இது வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ் ஆயிடும் உங்களுக்கு வந்து. உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, நான் பெயிலபிள் அஃபென்ஸ் முக்கியம் எழுதிக்கோங்க, இந்த ஆக்ட் படி உள்ளே போனீங்க அப்படின்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸ், உங்களை வந்து வெளியே விட மாட்டாங்க, பெயில் தர மாட்டாங்க சொல்ல போகிறதுங்க. அதனால் இவங்களை யாரையுமே திட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்களை சேஃப்கார்ட் பண்ணுறது, இவங்களை இவங்களுக்கு என்ன இவங்களை வந்து யார் இவங்களுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம், இந்த இவங்க எம்பவர்மெண்ட்டுக்கு இந்த ஆர்டிகல்ஸ் தான் கரெக்டாக வேலை செய்தா இல்லையா, இது இவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படி எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி இவங்களை மேலே கொண்டு வரதுக்காகவே கான்ஸ்டியூஷன் ஒரு கமிட்டி ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே பிரசிடென்ட் தான் மெயின்டைன் பண்ணுவார், யாரெல்லாம் உள்ளவங்க வளர்க்குறாங்க இல்லை மெயின்டைன் பண்ணுவார், ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் உள்ள இருப்பாங்க, அந்த மாதிரி எக்கச்சக்க பேர் உள்ள இருப்பாங்க. கான்ஸ்டியூஷனல் பாடி, இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி சொல்ல போகிறீங்களா, ஆர்டிகல் 338A கான்ஸ்டியூஷனல் பாடி. இப்போ நேஷனல் கமிஷன் ஆன் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டாட்யூட்டரி பாடியான்னு கேட்பாங்க சரிங்களா, இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி சொல்ல போகிறீங்களா. ஏன்னா கான்ஸ்டியூஷன் இருக்குது ஆர்டிகல் 338 படி நேஷனல் கமிஷன் ஆன் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னு இருக்கணும். இவர் கரெக்டாக யார் பார்த்திங்க அப்படின்னா பிரசிடென்ட், இது அப்பாயின்மெண்ட் எல்லாமே பிரசிடென்ட் தான் பார்ப்பார் சொல்ல போகிறீங்களா. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான கமிஷன் தான் இந்த நேஷனல் கமிஷன் ஆன் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். இதே மாதிரி ஷெட்யூல்டு கேஸ்ட் இருக்குது 338, இதே மாதிரி ஓபிசிக்கு இருக்குது, இதே மாதிரி ஹுமனுக்கு இருக்குது. ஆனால் ஓபிசிக்கு இருக்கிறது கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் கிடையாது, ஹுமனுக்கு இருக்கிறது கான்ஸ்டியூஷனல் பாடி சொல்ல போகிறதுங்களா. அந்த மாதிரி இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் பாடி ஸ்டாட்யூட்டரி பாடிலாம் நிறையா இருக்கும், அதை நம்ம போக பாலிட்டிலையும் பார்ப்பீங்க, அதெல்லாம் என்னங்கிறத ஃபியூச்சரில் உங்களுக்கு பாலிட்டி கிளாஸில் வரும். இப்போ நான் உங்களுக்கு ஜென்ரலாக இந்த ட்ரைப்ஸை காப்பாற்றுறதுக்கு கான்ஸ்டியூஷன் என்ன சார் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ரியாம்பிளில் சொல்லியிருக்காங்க, இதில் ஃபண்டமெண்டல் சொல்லியிருக்காங்க, டிபிஎல் சொல்லியிருக்காங்க, தனி பார்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன். இது போக பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதெல்லாம் வெளியே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இது போக பார்த்தீங்க அப்படின்னா 371A பார்த்தீங்க அப்படின்னா நாகாலாந்துலாம் இருக்குது, ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லிட்டு 331A 371C 371D இதெல்லாம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து பாலிட்டி புக்கில் இருக்குது, இவங்களுக்குலாம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன், ஏன்னா இவங்களாம் ட்ரைப்ஸ் அதிகமாக இருப்பாங்க, இவங்களை காப்பாற்றுறதுக்கு ஸ்பெஷல் ப்ரொவி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம கொடுத்தோம் பார்த்திங்களா, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்து அதை நம்ம ரிப்பீல் பண்ணியிருக்கோம், தூக்கி விட்டுருக்கோம், தூக்கி விட்டுற அப்படி இருக்கப்போ ஸ்டேட்டை யூனியன் டெரிட்டரியாக மாற்றிருக்கோம் சரிங்களா. ஏன்னா அவங்க இன்னும் டெரரிசம் அப்படின்னு நிறையா இதெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால அவங்களை மேலே கொண்டு வரதுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்து நீங்களே பார்த்துக்கவும் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த மாதிரி இவங்களுக்குமே நிறைய ட்ரைப்ஸ் இருக்கிறதால இந்த மாதிரி ஸ்டேட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரைஸ் கொடுத்துருக்குறோம். அதனால் இந்த ட்ரைப்ஸ் கம்யூனிட்டி அதிகமாக இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு ஸ்பெஷல் ரைஸை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷனை வேறு எதுவும் அப்படிங்கிற மாதிரி நினச்சக்கூடாது. நீங்கள் போய் பாலிட்டி புக் எடுத்து பார்த்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எடுத்திங்க அப்படின்னா இந்த நாகாலாந்து அசாமுக்குலாம் கொடுத்துருப்பாங்க. காரணம் என்ன, இதுதான். இதே மாதிரி ஷெட்யூல்டு 6 இருக்குல்ல, இதே கான்ஸ்டியூஷனில் பிரியாமல் போக ஷெட்யூல்டில் கொடுத்துருப்பாங்க, ஷெட்யூல்டு 6 கொடுத்துருப்பாங்க சொல்கிறது கொடுத்துங்களா, அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதான் பார்த்திங்க அப்படின்னா ஏஎம்டிஎம் அப்படிம்பாங்க, அசாம் மணிப்பூர் திரிபுரா மேகாலயா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த ஏஎம்டிஎம் சொல்லுவாங்க, அந்த 4 ஸ்டேட்டுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷலாக 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் கவுன்சில் வச்சுக்கலாம், கவுன்சில் நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இது கான்ஸ்டியூஷன் நம்ம கொடுத்துருக்குது சரிங்களா. செப்பரேட் கவுன்சில் வைக்கிறது, ட்ரைபல் கவுன்சில் வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா
இந்த ஷெட்யூல்டு படி தான் சிக்ஸ்த் ஷெட்யூல் படி தான் ட்ரைபல் கவுன்சில் வைப்பாங்க. ட்ரைபல் கவுன்சில் படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள கேட்காம அந்த ஊரில் எந்த விதமான ப்ராப்பர்ட்டி அவங்க மைனிங் ப்ராஜெக்டோ ப்ராப்பர்ட்டி எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஷெட்யூல்டில் இருக்குது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கேஸ் ஆகுது. இதை யார் மீடியம் இதை நீங்கள் போய் ஸ்டேட் கன்சிடர் பண்ணணும்னா தேவையே கிடையாது. இது ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமா பார்க்கும். ஸ்டேட்டுக்கு இங்கே உரிமையே கிடையாது. இந்த ஸ்டேட் இந்த ட்ரைபல் கவுன்சிலில் ஸ்டேட்டுக்கு உரிமையே கிடையாது. எல்லாமே பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் தான் உரிமை அதிகமாக அதிகமாக இருக்குதுல வந்து சொல்ல போகிறீங்களா. அது வந்து எதுக்கு அந்த ட்ரைபல் குறிப்பை ஸ்டேட்லேருந்து காப்பாற்றி ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ல போகிறீங்களா. அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா கூட ட்ரைப்ஸில் கிராம சபாங்கிற ஒருத்தருடைய ஒப்புதல் இல்லாமல் நம்மளால் கொண்டு போய் ஒரு ப்ராஜெக்டை அந்த இடத்துல பண்ண முடியாது. அந்த கிராம சபாங்களுடைய கூட்டம் இல்லாமல் அவங்க ஒப்புதல் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அப்போ ட்ரைப்ஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் போய் நீங்கள் லேண்ட் எலிவேஷன்லேருந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு இது ஒரு வழி சொல்ல போகிறீங்களா. அந்த லேண்ட் எலிவேஷன் பார்த்தோம் தெரியுங்களா, அந்த லேண்ட் எலிவேஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்காக இது ஒரு வழியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கேருந்து சொல்கிறேன் நான், ஸ்பெஷல் கமிஷன் கொடுத்துருக்காங்க இவங்களுக்குன்னு, ஸ்பெஷல் கமிஷன் காப்பாற்றுறதுக்காக. இதெல்லாம் இந்த கான்ஸ்டியூஷன் இருக்கிறதெல்லாம் ஒழுங்காக நடக்குதா அப்படிங்கிறத காப்பாற்றுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷனில், எம்ப்ளாய்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க கான்ஸ்டியூஷனில், ரிசர்வேஷன் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷனில். இதெல்லாம் எதுக்கு, அவங்கள எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்காக சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் அப்படியே மெயின்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. அப்படி நோட் பண்ணிச்சுக்கோங்க, மெயின்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் சொல்ல போகிறதுங்களா. சரி ஓகே. இப்போ அடுத்த கிளாஸில் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி கல்ச்சராக இருந்தாலும் சரி என்ன இவங்களுக்குலாம் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரெண்டு மினிஸ்ட்ரிலிருந்தும் ஒரு சில நம்ம எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் ப்ளஸ் கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து தான் எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கணும் நம்ம வந்து. ஸோ நான் அங்கேருந்து தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எப்பவுமே கொடுத்துட்ருப்பேன். ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா நாசா கொடுத்தது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருஷேத்ராலேருந்து தான் அந்த உமன் இன்ஃபர்மேட்டே நடத்தியிருந்தேன். அதே மாதிரி இப்போ நான் அடுத்து நடத்த போதும் பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸோட ஆனுவல் ரிப்போர்ட் இருக்கும், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரோட ஆனுவல் ரிப்போர்ட் இருக்கும். அந்த ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து தான் நான் உங்களுக்கு நடத்துவேன். ஸோ அவங்களுடைய அவங்களுக்கு என்ன ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கலாம் பார்த்திங்க அப்படின்னு நான் அதை தான் உங்களுக்கு நடத்துவேன். ஸோ அதான் நான் அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறேன் டெப்தா என்னென்ன ஸ்கீம் என்னென்ன இந்த ரெண்டு மினிஸ்ட்ரி என்னென்ன ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் பார்த்துருக்கோம் அதான் சொன்ன ரிசர்வேஷன்கிற பாயிண்ட் அதில் சேர்த்துக்கணும். இன்னொரு பெனிஃபிட் ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களை காப்பாற்றலாம் அப்படிங்கிறது நீங்கள் அதில் சேர்த்துக்கணும். ஸோ முதல்ல இஷ்யூஸ் பார்த்துருக்கோம், ட்ரைபரோட இஷ்யூஸ் பார்த்துருக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ எஸ்டினா யார், எஸ்டினா யார், பர்டிகுலர் வல்ல உற்பத்தி பார்த்தோம். அது ரொம்ப முக்கியம். 75 ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க, அதிகமாக ஒடிசாவில் இருக்கிறாங்க, அது ஒரு ஃபேக்ட். அது அதிகமாக ஒடிசாவில் இருக்கிறாங்க பார்த்தோம். அப்புறம் வந்து அதோடைய டிக்ளைனிங்கான காரணம் என்னென்னு பார்த்தோம், அது அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்த்தோம். அப்போது கான்ஸ்டியூஷனை இவங்களை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் ப்ரொவிஷன் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் பார்த்துருவோங்களா. இப்போது கவர்மெண்ட் என்னெல்லாம் அவங்களை காப்பாற்றுறதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸில் கவர்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதோட இந்த ட்ரைபிள் கிளாஸ் இஷ்யூஸ் வந்து அடுத்த கிளாஸோடு முடிஞ்சிடும். ஒரு ஒரு ஒன்று ரெண்டு கிளாஸ் போடுவோம், முடிச்சிருவோம் சொல்ல போகிறீங்களா. அதுக்கு நான் ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் தரேன். இப்போ இதுக்கு நான் ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது அதாவது ஹுமன் அவர் மெயின்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் எழுதி எனக்கு அனுப்புங்க. இதையும் நான் இது மாதிரி இந்த இதுக்கு ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் எழுதி அனுப்புங்க சொல்ல போகிறீங்களா. நான் கொடுத்த அந்த ஸ்ட்ரக்சரை மறந்துடாமல் சரி நான் சொன்னலாம் உங்களுக்கு எப்படி நான் கொடுத்துருக்கேன்னு சொன்னாலும் கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி வந்து இன்ட்ரொடக்ஷன் இருக்கணும், பாடி இருக்கணும், இன்ட்ரொடக்ஷன் கொஞ்சம் ஃபேக்டாக இருக்கணும், அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து. கன்சிஸாக இருக்கணும், நரேட்டிவ் இருக்கக்கூடாது, எப்படி பிரித்து பிரித்து எழுதணும், எல்லாத்தையும் நான் தெளிவாக பார்த்தோம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா எனக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, சைட் பை சைட் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃபீஸ் அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நான் இன்ட்ரெஸ்ட்டாக திருத்து உங்கள் பேப்பர் இல்லாமல். ஸோ அதனால் நான் சொன்ன ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணி கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஸோ அந்த ஆஸ்பெக்டில் கொஞ்சம் எனக்கு அந்த ஹுமன் எம்பவர்மெண்ட் கொஸ்டின் கொஞ்சம் அனுப்பி கொடுங்க சொல்ல போகிறதுங்களா. அது மாதிரி எனக்கு இன்னும் பாவர்ட்டி கொஸ்டினே ரெண்டு மூணு பேர் இன்னும் கொடுக்காம இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது இருந்தால் யாராவது இல்லாமல் நீங்கள் அப்படின்னா என்ன காரணம் ஏதாவது ஏதாவது ஆக்சுவலாக நிறைய பேர் பிரச்சனைகள் இருக்கும், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். சரி நான் வந்து கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கமெண்ட்டே கொடுக்காம தான் இருக்கேன் சொல்ல போகிறீங்களா. நான் கமெண்ட் வந்து இப்படி இருக்குன்னு நான் ஜென்ரலாக தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் சும்மா நீங்கள் ஓப்பனை எழுதி கொடுத்தா தான், ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் 10 மாதம் தான் இருக்குது எக்ஸாம்பிள். சரி சும்மா ஓப்பனாக எழுதி கொடுங்க, இங்கேயே கரெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அங்கே கொண்டு போய் ஈஸியாக பண்ண முடியும் சொல்ல போகிறதுனால. எழுதுறது எப்போயுமே ரொட்டீனை விட்டுறாதீங்க, ஆக்சுவலாக நியூஸ் பேப்பர் படிக்காத விட்டுறாதீங்க. நான் சொன்னதை மனசில் வச்சுக்கோங்க சொல்ல போகிறதுங்களா. இன்னும் 10 மாதம் தான் இருக்குது, என்சிஆர்டி தொடர்பு பண்ணுங்க சொல்ல போகிறதுங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.